السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لم يتكلم في المهدي إلا ثلاث إلا ثلاثة: عيسى بن مريم وصاحب جريج. وكان جريج رجلا عابدا فاتخذ صومعة فكان فيها، فأتته أمه وهو يصلي فقالت: يا جريج. فقال: يا ربي، أمي وصلاتي. فأقبل على صلاته فانصرفت. إلى آخر الحديث. சையதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது மூன்று குழந்தைகளை தவிர வேறு யாரும் பேசவில்லை. பச்சிளம் குழந்தையாக இருக்கும்போது மூன்று குழந்தைகளை தவிர யாரும் பேசவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, முதல் குழந்தை மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது பேசினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்காட்டினார். இதை சொல்லிக்காட்டுகிறார். மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு கணவன் என்ற நிலையில் ஒரு ஆணினுடைய ஸ்பரிசம் தொடுதல் எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தையை உண்டாகிறார். அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அந்த ஆற்றலை அந்த அத்தாட்சியை அறிந்து கொள்ளாமல் அவர்களை ஊரை விட்டு துரத்துகிறார்கள். ஊரை விட்டு வெளியாகிய மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு ஊருக்குள்ளே திரும்புகிறார். அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அவர்களை திட்டுகிறார்கள், பேசுகிறார்கள். அல்லாஹ் சொன்னால், யாராவது ஏதாவது சொன்னால் நான் நோன்பு வைத்திருக்கிறேன், பேச மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள், நான் பார்த்துக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னார். மரியம் அலி இஸ்லாம் அவர்களும் அதே மாதிரி சொன்னார்கள். அதிகமாக திட்டிய போது மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை நோக்கி கையை காட்டினார். அதாவது அந்த குழந்தையை நோக்கி கையை காட்டிய போது அந்த மக்கள் கேட்டார்கள், காலு கைபன் பள்ளி மன்கான மகதி சமியா, தொட்டிலே இருக்கக்கூடிய பச்சிலர் குழந்தை இந்த இடத்துல எப்படி பேசும், இந்த குழந்தை இடத்துல நாங்கள் எப்படி பேச முடியும் என்று கேட்டார். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் வந்தது, கால இன்னி அபுதுல்லா, அந்த குழந்தை பேசியது, நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கேன். ஆதானிய கிதாப வஜாலனி நபியா, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எனக்கு வேதத்தை தந்திருக்கின்றான், என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான், என்னை வரக்கத் பொருந்தியனாலும் அல்லாஹ் ஆக்கியிருக்கான். ஜாரணி முபாரக்க ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் அங்கே வரக்கத்து உண்டான் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்காட்டினார். ஒரு குழந்தை பச்சிளம் குழந்தையாக இருக்கும் போது பேசிய குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இரண்டாவது குழந்தையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே விளக்கமாக சொல்கிறார். ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், பக்கான ஜுரைஸ், அந்த ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் ரஜுலன் ஆபிதன், ஒரு வணக்கசாலியான ஒரு மனிதராக இருந்தார், சிறந்த வணக்கசாலியாக இருந்தார். பத்தகத சௌமானத்தை, தனக்கென்று ஒரு ஆலயத்தை ஒரு வணக்க இடத்தை உருவாக்கி கொண்டார். பக்கான ஃபீஹா, அது ஒரு மலை உச்சி, அங்கே யாரும் போக முடியாது, போக முடியாதுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போக முடியும், அப்படிப்பட்ட ஒரு இடம். அங்கே ஒரு ஆலயத்தை உருவாக்கி கொண்டு அங்கிருந்து வணங்க ஆரம்பிக்கிறார். ஒரு மடம், சௌமானம்னா ஒரு மடம். பக்கான ஃபீஹா ஃபஅத்தத்துஹு உம்முஹு வஹுவ யுஸல்லி, அவர்கள் வணங்கி கொண்டிருக்கும் போது, ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களுடைய தாயார் வருகிறார்கள். பக்கால தொழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். இருந்தாலும் அதை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் பின்னால் இருந்து மகனே என்று அழைக்கிறார்கள். யா ஜுரைஸ்,
ஜுரைஜே என்று கூப்பிடுகிறார். ஜுரைஸ் நினைக்கிறார், நான் தொழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு தொழுகை முக்கியமா அம்மா முக்கியமா என்று நினைக்கிறார். அதன் பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார், மக்பல் அல்லா சலாத்தி, தொழுக தான் முக்கியம், நான் அல்லாவை தொழுதுகிட்டு இருக்கிறேன், அதனால் தொழுக ரொம்ப முக்கியம் என்று சொல்லி தொழுகையிலேயே கவனம் செலுத்தினார். அந்த அம்மா கூப்பிட்டு கூட பார்த்தாங்க, இவர் வணக்கசாரி, ஒரு ஆபி என்று சொன்னாலே அதுக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கி வணங்கி கொண்டிருக்கிறார் என்றால் வேறு வேலையெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வராது. அவர் தொழுகையிலேயே வெகு நேரம் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அம்மா கூப்பிட்டு பார்த்தாங்க, மகன் கூப்பிட்ட அழைப்புக்கு பதில் கொடுக்கல, திரும்பி போயிடுறார். பலமாக்கான மினல்வர் அடுத்த நாள் வருகிறார். அத்தத்துவம் இந்த அம்மா திரும்பவும் வருகிறார். அவருடைய சொல்லி அவருடைய மகன் ஜுரை அங்கு அப்போதும் தொழுது கொண்டு இருந்தார். பக்கால உடனே அந்த அம்மா பின்னால் இருந்து அழைக்கிறார்கள், யார் ஜுரை, ஜுரைஜே என்று அழைத்தார். பக்கால அந்த மனிதர் தொழுது கொண்டிருக்கிற அந்த மனிதர் நினைக்கிறார், என் அம்மா அழைக்கிறார், நான் தொழுகையில் இருக்கிறேன், தொழுகை முக்கியமா அம்மா முக்கியமா, தொழுகை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறார். அவர் நினைக்கிறார் தொழுகை தான் முக்கியம், காரணம் நான் அல்லாஹ்வை தொழுகிறேன் என்று நினைக்கிறார். பாக்கவல அலா சலாத்தி தொழுகையிலே முழு மூச்சாக ஈடுபட்டார். அம்மா காண மினல்வர் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் வருகிறது, அத்தத்துகு உம்முஹு, அந்த அம்மா வருகிறார்கள், அவ்வு யுஸ்லி, அப்போதும் அவர் தொழுது கொண்டிருக்கிறார். ஃபக்காலயா ஜுரை, ஜுரைஜே என்று அழைத்தார். ஃபக்கால அப்போதும் தொழுது கொண்டிருந்த அந்த மனிதர் நினைக்கிறார், ஐயோ அப்படி உம்மி வசலாத்தி, என் இறைவனே, நான் தொழுது கொண்டிருக்கிறேன், என் அம்மா அழைக்கிறார், தொழுகை முக்கியமா என் அம்மா முக்கியமா என்று நினைத்தவர் என்ன செய்கிறார், தொழுகதான் முக்கியம் என்று சொல்லி பல அலா சலாத்தி, தொழுகையிலேயே அவர் முழு மூச்சாக ஈடுபட்டு விட்டார். இப்படி ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த தாயார் மூன்று நாள் தொடர்ந்து வந்தும் கஷ்டப்பட்டு வந்தும் தன் மகனை அழைக்கும் சரியான ஒரு பதில் கொடுக்காததின் காரணத்தினால் மனம் வெதும்பிய நிலையில் அந்த தாயார் சொன்னார், அல்லாஹும் அல்லா துமித்து ஹத்தா எந்துரை உஜூகில் பூமிசா, பெருமானார் அல்லாஹல்லா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அந்த அம்மா துவா செய்கிறார், பத்துவா செய்கிறார், அல்லாஹும் அல்லா துமித்து, அல்லாஹ் என்னுடைய மகனை மூத்தாக்கிற வேணாம் எதுவரை என்று சொன்னால், ஹத்தா எந்துரையில உஜூஹில் மூமிசா, மோசமான நடத்தையுள்ள கேடுகட்ட பெண்கள், மோசமான பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, கெட்ட நடத்தையுள்ள பெண்கள், அந்த கெட்ட தொழில் செய்யக்கூடிய மோசமான பெண்களின் முகத்தில் அவர் முழிக்காதவரை அவரை மூத்தாக்கிறார். அதாவது அந்த பிரச்சனையில் அவரை ஈடுபடுத்தினார், ஈடுபடுத்தாமல் மூத்தாக்குறது, என்னை எவ்வளோ கேவப்படுத்தினார், நான் ஒரு அம்மாவா இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மூணு நாள் கூப்பிடுறேன், மூன்று நாளும் பதிலளிக்காமல் தொழுகையில் ஈடுபட்டான், இப்போ என்னுடைய அருமை அவனுக்கு தெரியலை, எனவே அவனை சும்மா மூத்தாக்கிறாரு. மூத்தாகிறதுக்கு முன்னால கேடுகட்ட பெண்கள் விஷயத்தில் சித்திராவில் அவன் மாட்டிட்டான், என்னுடைய அருமை புரியணும்னா அவன் இதை நினைக்கிறான் அப்படின்னு துவா செஞ்சான். பத்ததாக்கர பனு இஸ்ராயில் ஜுரைஜன், காலம் கடக்கிறது, அம்மாவுடைய துவா எப்பாவது வேலை செய்யல, தாயாருடைய துவா என்றைக்கும் துவாவாக இருந்தாலும் பதுவாவாக இருந்தாலும் கட்டாயம் வேலை செய்யும், என்றைக்காவது வேலை செய்யும். அப்போ கொஞ்ச நாள் ஆகின்றன, மக்கள் எல்லாம் ஜுரைஜை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிறான், ரொம்ப சிறந்த வணக்க சாரிங்க, வேற கவனமே அவருக்கு கிடையாது, எப்போ பார்த்தாலும் வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு தனிமையில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிறார். அவரையும் அவருடைய விவாதத்தை மக்கான தீவிரவாதம் வகையும் இப்போ தான் அந்த பதுவா வேலை செய்யும், அம்மா செஞ்ச பதுவா இங்கே வேலை செய்யும், எல்லா மக்களும் இப்படி பேசிக்கிறத பார்த்துட்டு ஒரு கெட்ட நடத்தையுள்ள ஒரு பெண் அவர் சொல்கிறார், அந்த பெண் சொன்னா, என் அழகுக்கு மயங்காதவன் யாரும் கிடையாது,
அதனால நான் என்னுடைய அழகுல அவரை மயங்கள் வைக்கிறேன் அப்படின்னு சபதம் பெற்று என்ன செய்கிறார், அவரிடத்துல துரையிடத்துல வருகிறார். பத்து ஆர்வத்துல பத்து ஆர்வத்துல அவர் தொழுது கொண்டிருக்கிறார். முன்னால் வந்தார் அந்த பெண், தன்னுடைய அலங்காரத்தை காட்டினார், அவரை கெடுக்க பொருட்படுகிறார். ஆனால் அவர் தொழுகையிலே ஈடுபட்டிருக்கிறார், தொழுகையிலேயே கண்ணு நிறுத்தமாக கவனத்தோடு ஈடுபட்டிருக்கிறார். பலம் எழுத்தின் திரும்பவே இல்லை, அந்த பெண்ணின் பக்கம் திரும்பவே இல்லை. ஆனால் எவ்வளவோ செஞ்சு இந்த மாதிரி கெடுத்து பார்க்கிறார், அவருடைய கவனத்தை சிதற வைக்க முடியவில்லை. கடைசியாக அவர் முடிவு வர்றார், மக்கள்கிட்ட அவன் பெருமையாக பேசிட்டு வந்துட்டோம், அதனால நம்ம சபதத்தில் தோத்த மாதிரி ஆயிடக்கூடாது, எப்படியாவது இருந்தாலும் மாட்டி விட்டுருவோம், இவர் தான் என்னுடைய அழகில் மயங்கிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடைவனத்தில் வருகிறார். காடு வந்தவர் சொன்னார், அதாவது தன்னை அந்த அந்த ஆட்டு இடைவனத்தில் ஒப்படைக்கிறார். முடிஞ்சு அவர்கள் இருவரும் ஈடுபடுகிறார்கள். குழந்தை உண்டாயிடுச்சு, வயிற்றில் குழந்தை உண்டாயிடுச்சு. குழந்தை உண்டானதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் ஆகிறது, குழந்தை உண்டாகி குழந்தை பிறக்கிற நிலைமை வருகிறது. அந்த நேரத்தில் மக்கள்லாம் பேசுகிறாங்க, யாருப்பா இந்த பெண்ணுக்கு குழந்தை உண்டாயிருக்கு, எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டா அங்கே நீங்கள் ஜுரைஜை பற்றி அவ்வளோ பெருசாக சொன்னீங்கல்ல, அவரும் நானும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹு தஆலா யாரையும் பெண்ணுடைய பித்னாவில் மட்டும் மாட்ட வச்சிடக்கூடாது, அல்லாஹ் காப்பாற்றும். அப்போது இந்த மாதிரி சொன்ன உடனே மக்கள் வந்தாங்க, கோபத்தோடு வந்தாங்க. ஒரு மனிதரின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அன்புக்கு மாற்றமாக அந்த அந்த ஒரு நடத்தை நடந்திருக்கிறது என்று தெரிந்தால் அதே முழு வீச்சில் அதற்கு எதிர்பதங்கள் நடக்கும். ஒரு ஆள் மேலே அன்பு வைக்கலை, அவர் தப்பு பண்ணாரு, அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம புள்ள மேல நம்ம மகன் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தோம், ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம். ஆனா அந்த எந்த தப்பை பண்ண மாட்டான்னு சொல்லி நம்ம பிள்ளைய நினைச்சோமோ அந்த தப்பை பண்ணும்போது அதனுடைய எதிர்வதம் எதிர்வினை பயங்கரமா இருக்கும், வீட்டை விட்டே துணைச்சிருவோம் சில நேரங்கள் நல்லா இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு அன்பை அந்த ஜுரைஜி மேலே மக்கள் வச்சிருந்தாங்க. இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டோடனே எல்லா மக்களும் வந்தாங்க. வந்த உடனே அந்த மனிதருடைய அந்த ஆலயத்தை அந்த மடத்தை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அவரை பயங்கரமாக அடித்தார்கள், பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர் கேட்டா, ஏங்க எதுக்கு வந்தீங்க, எதுக்கு அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல, ஏதோ வந்தீங்க என்னுடைய வணக்கத்தலத்தை இடித்தீர்கள், என்னையே அடித்தீர்கள், எதுக்காக வேண்டி என்று எனக்கு தெரியல, உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க பேச, உண்மையில எனக்கு தெரியாதுங்க எதுக்கு அடிச்சீங்க சொல்லுங்க அப்படின்னு. அடியெல்லாம் வாங்கினதுக்கு பின்னாலே அவர் சொல்றாரு, எதற்காக அடிச்சீங்கன்னு சொல்றாங்க. உடனே பக்கா அந்த நேரத்தில் பக்காலு அந்த மக்கள் சொன்னார்கள், ஜனைத்த விஹாதிகள் பகி, இந்த கேடுகட்ட ஒரு பெண்ணிடத்தில் நீ தவறாக நடந்திருக்கிறார், பவலதத் மின்க, உன் மூலமாக அந்த அந்த பெண் குழந்தை என்று எடுத்திருக்கிறார் பெற்றிருக்கிறார் என்று சொன்னவுடன் உடனே அந்த ஜுரைஜ் கேட்டார், அந்த குழந்தை எங்கே அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தையை கூட்டிட்டு வாங்க, அந்த குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு, குழந்தை எங்கே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்தாங்க பக்கா. உடனே அந்த மனிதர் கேட்டார், ரவுனி ஹத்தா உசல்லி வசல்லா, என்னை நீங்க விட்டுருங்க, நீங்க வர்ற வரைக்கும் நான் தொழுது விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை அனுப்பிட்டு தொழுது விட்டுருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் எல்லாம் போய் அந்த குழந்தையை என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்ததுக்கு பின்னாலே அத்த சபிய ஃபத்தான ஃபீ பத்னிஹி, அந்த குழந்தையினுடைய வயிற்றில் அப்படி லேச குத்தி கேட்டாரு, யா மூலம் குழந்தையே, மன்னபு உன்னுடைய தந்தை யார், குழந்தை பேசுமா, குழந்தை பேச அப்பதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தையினுடைய வயிற்றின் மீது தன்னுடைய விரலை வச்சு லேச குத்தி சொன்னார், ஐன் அபு, குழந்தையே உன் தந்தை எங்கே என்று கேட்டார். உடனே அந்த குழந்தை பேசியது, அந்த குழந்தை பேசியது, என்னுடைய குழந்தை இன்ன இடத்தில் ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் என்பதாக அந்த குழந்தை பேசியது. உடனே அந்த ஆட்டு இடையினத்தில் சென்றார்கள், விஷயத்தை கேட்டாங்க, தெளிவுபடுத்திக்கிட்டாங்க, அந்த பெண்ணிடத்தில் ஈடுபட்டவன் அந்த ஆட்டு இடையன் தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திவிட்டு அந்த ஜுரைகளிடத்தில் வந்தார்கள்.
அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அவருடைய வணக்கத்தலத்தை, அவர் வணங்கி கொண்டிருந்த அந்த ஆலயத்தை தங்கத்தால் கட்டித்தருவோம் என்று சொன்னார். தங்கத்தாலேயே கட்டித்தருவோம், நாங்கள் செஞ்ச தப்பு பெரிய தப்பு, தங்கத்தாலேயே நாங்கள் கட்டி தந்துடுவோம். அவர் சொன்னால் வேணாம், தங்கத்தாலேயெல்லாம் வேணாம், நான் எப்படி மண் ஓலை குடிசேன்னு கட்டி வச்சிருந்தனோ அந்த மாதிரி அவங்க கட்டி தந்துருங்க, என்னை நிம்மதியாக விட்டுருங்க என்று சொன்னார். அதே மாதிரி கட்டி கொடுத்து விட்டு அந்த மக்கள் திரும்பினார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ரெண்டாவது குழந்தை. மூணாவது குழந்தையை பற்றி அடுத்தது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் நாளை சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நஃபிலான தொழுகையில் இருக்கும்போது தாய் தந்தையர் அழைத்தால் பதில் சொல்லலாம். இது ஒரு இல்மை கற்றவர்களுக்கு தெரியும். ஜுரை வெறும் ஆபிதாக மட்டும் இருந்தார், ஆலிமாக இருக்கிறது, அதனால் அவருக்கு அந்த விளக்கம் தெரியல. தொழுகை தான் ரொம்ப முக்கியம்னு நினைச்சாரு. தாய்க்கு பதிலளிக்காமல் அவமதித்தார், இந்த பிரச்சனையை அகப்பட்டு கொண்டார். எனவே தாயின் முக்கியத்துவம், தந்தையின் முக்கியத்துவம் இந்த ஹதீத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் விளக்கத்தை தந்தார் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. عن ابي هريره رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لم يتكلم في المهدي الا ثلاثه عيسى بن مريم وصاحب جريج وكان جريج رجلا عابدا فاتخذ صوعه فكان فيها فاتته امه وهو يصلي فقالت يا جريج فقال يا ربي امي وصلاتي فاقبل على صلاته فانصرف إلى آخر الحديث. سيدنا أبو هريرة رضي الله عنه أورغل அறிவிக்கிறார்கள், رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் அருளினார்கள், பச்சிளம் குழந்தையாக இருக்கும்போது தொட்டிலே மூன்று குழந்தைகளை தவிர வேறு எந்த குழந்தையும் பேசியதில்லை. ஒன்று மரியமுடைய மகன் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர். இவரை பற்றி நேற்றைய தினம் சொல்லப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுரைஜ் என்ற மனிதர் ஒரு வணக்கஸ்தலத்தை உருவாக்கி அங்கே வணக்கத்திலேயே ஈடுபட்டிருந்தார். அவர் ஒரு பெரிய ஆபிதாக இருந்தார், எப்போதுமே வணக்கத்தில் முழுமூச்சாக ஈடுபட்டிருந்தார். அவருடைய தாயார் அவரை பார்ப்பதற்காக வந்தார்கள். கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து அவரை அழைத்த போது அவர் தொழுது கொண்டிருந்தார். தொழுகையிலே அவர் அம்மா அழைப்பது விளங்குகிறது, கேட்கிறது. உடனே அவர் மனதிற்குள் நினைக்கிறார், இறைவா நான் தொழுகையில் நிற்கிறேன், என் தாயார் அழைக்கிறார்கள், நான் என்ன செய்வது என்று நினைத்த அவர் தொழுகை தான் முக்கியத்துவம், முக்கியம் என்று எண்ணி தாயினுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்காமல் பேசாமல் தொழுதுகொண்டே இருந்தார். அந்த தாயார் அழைத்து பார்த்துவிட்டு திரும்பி சென்று விட்டார். இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் அந்த தாயார் வருகிறார்கள், அழைத்தார்கள், பதில் கொடுக்கவில்லை. இவரோ தொழுகையில் ஈடுபட்டிருந்தார். அந்த தாயார் மனம் வெதும்பியவராக ஒரு பத்வாவை செய்தார், என்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்காத என்னுடைய மகன் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு முன்பாக ஒரு கேடுகட்ட பெண்ணின் ஃபித்னாவுக்கு ஆளாகிவிடுவான் என்று ஒரு பதுவாவை செய்துவிடுகிறார். அவர் தவறே செய்யாதவர், ஆனால் ஊரிலே அவரை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறார். ஜுரைக்கு ரொம்ப நல்ல வணக்கசாலி என்று பேசிக்கொள்கிறார். அப்போது ஒரு பெண் சொன்னார், அவள் கெட்ட நடத்தை உள்ள பெண், நான் அவரை கெடுத்து காட்டுகிறேன், அவர் நீங்கள் சொல்வதைப் போல அவர் நல்லவர் என்றெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய அழகுக்கு முன்பாக அவரும் கெட்டுவிடுவார் என்று சபதம் எடுக்கிறார். நேராக வந்தால் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஜுரைஜுக்கு முன்பாக தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி அசிங்கமாக காட்டி இந்த ஜுரைஜை கெடுக்க நினைக்கிறார். அவரோ மனம் திரும்பாமல் அல்லாஹ்வை அஞ்சியவராக தொழுது கொண்டிருக்கிறார். இவரை நம்மால் கெடுக்க முடியவில்லையே என்று நினைத்த அந்த பெண் நேராக ஒரு ஆட்டின் இடையநடத்திலே சென்று தவறான நடத்தை நடத்திவிடுகிறார். அதன் மூலமாக குழந்தை உண்டாகிவிடுகிறது. ஊரிலே வந்து எல்லோரிடத்திலும் சொன்னார், இந்த குழந்தை ஜுரைஜ்
மூலமாக உருவானது என்று சொல்லியிருக்கிறார். குழந்தை அப்போதுதான் பிறந்திருக்கிறது, என்னுடைய குழந்தைக்கு சுரைக்குதான் தந்தை என்பதால் அந்த பெண் சொல்கிறார். ஊர் மக்கள் எல்லாம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணத்தினால், மதிப்பின் காரணத்தினால் அவர் இப்படி ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்துவிட்டார் என்று சொல்லி அவரை எல்லோரும் வந்து அவர் வணங்கிக் கொண்டிருந்த அந்த இடத்தை இடித்து தரைமட்டமாக்கி அவரையும் அடித்து துவம்சம் செய்தார். அவர் கேட்டார், ஏன் என்னை அடிக்கிறேன் என்று கேட்டார். அதன் பிறகுதான் அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்ன பெண்ணிடத்திலே தவறாக நடந்து குழந்தை பிறந்திருக்கிறீர்கள், எங்கே அந்த குழந்தை என்று கேட்டார். அந்த குழந்தையை கொண்டு வரப்பட்டது, அப்போதுதான் குழந்தை பிறந்த குழந்தை. அவர் அந்த குழந்தையினுடைய வயிற்றின் மீது தன்னுடைய விரலை வைக்கிறார். வைத்துக் கேட்டார், ஐன அபு, உன்னுடைய தந்தை எங்கே என்று கேட்டார். அந்த குழந்தை பேசிய, என் தந்தை இன்ன இடத்திலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்டிடைய என்று அந்த குழந்தை பேசிய. ஆக அந்த ஜுரை என்ற அந்த மனிதர் சிறந்த மனிதர் என்கிறார். அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். ஆனால் தாய்க்கு மரியாதை கொடுக்காததால் உலகத்தை அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை அவர் அனுபவித்தார். எனவே நஃபிலான தொழுகைகளில் நாம் நிற்கின்ற போது நம் தாயோ தந்தையோ அழைத்தால் அந்த தொழுகையை விட்டுவிட்டு பதில் சொல்லணும். இது இஸ்லாமிய சட்டம். ஜுரைஜ் என்ற ஆபின் ஆலிம் இல்லாததால் இதை அவர் அறிந்திருக்கவில்லை. எனவே தொழுகையிலே ஈடுபட்டு தாயை நோவினைப்படுத்திவிட்டார். அதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு சம்பாவியத்திற்கு ஆளாகினார். அல்லாஹ் காப்பாற்றி விட்டார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இரண்டாவது ஒரு குழந்தை, குழந்தை பருவத்திலே பேசிய இரண்டாவது குழந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது ஒரு குழந்தையை சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது ஒரு குழந்தையை சொல்லி காட்டுகிறார்கள். அது என்ன சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வபைனா சபியுன் يرجع من أمه فمر رجل راكب على دابة فارهة وشارة حسنة. மூன்றாவது குழந்தை எது என்று சொன்னார், ஒரு காலகட்டத்தில் முந்திய காலத்தில் ஒரு பெண் அப்போதுதான் பெற்றெடுத்த தன்னுடைய குழந்தையை தன்னிடத்திலே மடியில் அமர்த்தி பால் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்படி தன்னுடைய வீட்டிலே அவர் பால் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய படை மற்றும் பரிவாரங்களோடு வருகிறார். ஒரு மன்னர் பரிவாரங்களோடு வருகிறார். ஒரு மன்னர் அவருக்கு முன்னாலும் பின்னாலும் பெரிய படை திரண்டு செல்கிறது. ஒரு உயர்ந்த இருக்கையின் மீது அமர்ந்தவராக ஆரோகணித்து வருகிறார். உடனே அவருடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்தை பார்த்துவிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்த தாயார் கூறினார், அல்லாஹும் மஜ்அல் இப்னி மிஸ்லஹா, யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை இந்த மதிப்பு மரியாதைக்குரிய இந்த மனிதனை போல நீ ஆக்குவாயாக என்று துஆ செய்தார். எல்லா தாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான், நமக்குள்ள நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு துஆ செய்தார். உடனே பால் குடித்துக் கொண்டிருந்த அந்த குழந்தை பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு சொன்னது, அப்புவல இலை மனதர இலை, அந்த ஊர்வலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து பார்த்துவிட்டு சொன்னது, அல்லாஹும் அலா தஜ்அல்னி மிஸ்லஹு, அல்லாஹ் இவனை போல என்னை ஆக்கிவிடாது என்று அந்த குழந்தை சொன்னது. இந்த குழந்தை இவனை போல என்னை ஆக்கிவிடாது என்று சொன்னது. அந்த தாய்க்கு ரொம்ப ஆச்சரியம். திரும்ப அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பித்து விட்டது. பக்க அன்னி அந்தோ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وهو يحكي يرتي الله بإصبعه صبابا في في صلى الله عليه وسلم இந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கின்ற போது விளக்குகின்ற போது அந்த குழந்தை பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு ஏறிட்டு பார்த்தது, அந்த மனிதனை பார்த்தது, யாரெல்லாம் இவனை போல என்னை ஆக்கிவிடாதே என்று சொன்னது, திரும்ப இப்படி பால் குடிக்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி இந்த சபாபத் இந்த கலிமா விரலை தன் வாயில் வைத்து காட்டினார்கள். இதை நான் அறிவிக்கக்கூடிய அபூஹுரைரா சொன்னார்கள், இப்போது பார்த்ததை போல இருக்கிறது, நபி அவர்கள் இப்படி செய்து காட்டியது இப்போதே பார்த்தது போல இருக்கிறது என்று சொல்றார். ஃபஜஅல யஹுஸ்ஸுஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சப்பி காட்டினார். அதன் பிறகு கொஞ்ச நேரம் கடக்கிறது, வ
வமர்பு விஜாரியத்தை வகும் எதிரி பூனா வய பூலூன சனைத்தி சரத்தி வகிய தக்கூர் ஹஸ்மி அல்லாஹ் அவர்களுக்கு. அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டிருக்கிறார். அந்த பெண் ஓடிக்கொண்டிருக்கிறார். பின்னால் வரக்கூடிய அந்த கூட்டம் எல்லாம் சொல்கிறார்கள், சனைத்தி நீ விபச்சாரம் செய்து விட்டாய், சரத்தி நீ திருடி விட்டாய், நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு அடித்து விரட்டினான். அடித்து கொண்டே பின்னால் ஓடி வரும்போது அந்த பெண் சொல்லி கொண்டு செல்கிறார், நான் அப்படிலாம் தப்பு பண்ணலை, ஹஸ்பி அல்லாஹ் அணியாமல் வைக்கி, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண் ஓடுகிறார். இப்படி செய்கின்ற போது உடனே அந்த தாய் அந்த அம்மா பால் கொடுத்து கொண்டிருந்த அம்மா அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார், அல்லாஹும்ம லா தஜ்அல் இப்னி மித்லஹா, அல்லாஹ் என்னுடைய மகனை இவளை போல ஆக்கிவிடாது. ஊர் மக்கள் அடித்து விரட்டக்கூடிய அளவுக்கு கேவலப்பட்ட குழந்தையாக என்னுடைய மகனை ஆக்கிவிடாது என்று அந்த தாயார் துவா செய்தார். உடனே அந்த குழந்தை தரக்க ரிவா பால் குடிப்பதை நிறுத்தியது. வனல இளைஹா அந்த பெண்ணை பார்த்தது. ஃபக்கா அந்த குழந்தை பேசியது, அல்லாஹும்ம ஜஅல்னி மித்லஹு, யல்லா இந்த பெண்ணை போல என்னை நீ ஆக்குவாயா என்று சொன்னது. இந்த பெண்ணை போல நீ என்னை ஆக்குவாயாக என்று சொன்னது. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல செய்து காட்டினார். திரும்ப அந்த குழந்தை என்ன செய்து விட்டது, இந்த பால் குடிப்பதை ஆரம்பித்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உண்மையிலேயே அந்த பெண் பரிசுத்தமானவள், பாவம் செய்யாதவள், தவறே செய்யாதவள். ஊர் மக்கள் தவறாக நினைத்து அந்த பெண்ணை கேவலப்படுத்துகிறார். எனவே அந்த குழந்தைக்கு அந்த அகமியம் புரிகிறது, அந்தரங்கம் தெரிகிறது. அந்த குழந்தை சொல்கிறது, இறைவா பாவமில்லாத பரிசுத்த பெண்ணாகிய இவளை போல என்னை நீ ஆக்குவாயாக என்று கூறியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த குழந்தை பருவத்தில் பேசிய மூன்றாவது குழந்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆக குழந்தை பேசியது என்றுதான் நபி அவர்கள் சொன்னார். இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை, முந்திய குழந்தையை அந்த ஜுரை பரிசுத்தமானவர் என்று சொல்வதற்காக பேசியது. ஆக ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நாம் கொடுத்து ஆக வேண்டும் என்பதை அது நமக்கு பதிவு செய்யும். இரண்டாவது விஷயம், ஒரு மனிதனை பார்க்கிற போது ஊரெல்லாம் தவறு செய்கிறான் என்று சொன்னாலும் நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது, இவன் கேவலமாகவன் தப்பு செஞ்சிட்டான் என்று சொல்லக்கூடாது. உண்மையான ஆதாரம் இல்லாதவரை ஒரு மனிதனை கேவலமாக நினைக்கக்கூடாது, ஒரு மனிதனை இழிவாக நினைக்கக்கூடாது. அதே போல ஊரெல்லாம் ஒரு மனிதனை உயர்ந்த மனிதன் என்று சொன்னாலும் அல்லாஹ்வின் பார்வையில் அவன் உயர்ந்தவனா அல்லது உயர்ந்தவன் இல்லையா என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். எனவே யாரையும் வெளிப்படையான உருவத்தை வைத்தோ தோற்றங்களை வைத்தோ மதிப்பு மரியாதைகளை வைத்தோ தீர்மானம் செய்வது என்பது நமக்கு அழகல்ல என்ற விஷயத்தை இந்த குழந்தை பேசியதன் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய பாடமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத்தகைய சிறந்த நல்ல தன்மைகளை நமக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிர தாவானா.